Hi friends, welcome to Relax Recipes. நம்ம இன்னைக்கு இஞ்சி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஒரு மேங்களூர் ஸ்டைல் ரெசிபி. 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். இதை முதல்ல வதக்கிக்கலாம். உளுந்து பாதி வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண இஞ்சி, இது கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு இருந்தது, தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். உளுந்து நல்லா சிவந்து வரணும். உங்களுக்கு வந்து பூண்டு கலர் மாற ஆரம்பித்தாக்க நம்ம வதக்கிறது விட்டுறலாம். 5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சிக்கு உங்களுக்கு 5 மிளகாய் வத்தல் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வதங்கினா போதும். இதை ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். இஞ்சி வந்து இஞ்சி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஞ்சியோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டியாக கரைச்ச புளித்தண்ணி, நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதுலேயே தேங்காய் சேர்த்து அரைச்சி நம்ம பச்சடி மாதிரி கூட பண்ணலாம், இல்லை கட்டியாக அரைச்சி துவையல் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் சட்னி பதம் அப்படிங்கிறதுனால நல்ல தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே நமக்கு துவையல் பதம் வேணும்னா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.